நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிக் பாஸ் இந்த சீசனும் கமல் தான் ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிலையில இப்ப கமல் அந்த ஷோல இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுக்க போறதா சொல்லிருக்காரு. வாங்க என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல பாக்கலாம். விக்ரம் அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்க்கு அப்புறமா கமல்ஹாசனுக்கு அரசியல் சினிமா அப்படின்னு பெருசா எதுலையுமே சக்சஸ் இல்ல. திமுகவோட கூட்டணி வச்சு அதோட ஸ்டார் பேச்சாளரா மாறி சொந்த கட்சியோட சாபத்தையே வாங்கிக்கிட்டார். அடுத்து அவர் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண இந்தியன் 2 சம் அடி வாங்கியிருக்கு. இதனால நொந்து போயிருந்த கமல்ஹாசன் ஒரு மாற்றம் தேடி பிக் பாஸ் பக்கம் போறாரு அப்படின்னு ரீசெண்டா ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் 8க்கான அடிப்படை ஒர்க் எல்லாம் விஜய் டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பதான் பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு கமல்ஹாசன் அபிஷியலான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கனத்த இதயத்தோட பிக் பாஸ்ல இருந்து தற்காலிகமா விலக போறேன். சினிமாவில எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் காரணமா வரப்போகிற பிக் பாஸ் சீசன்ல இருந்து விலகுறேன். பிக் பாஸ் ஷோ மூலமா உங்கள் ஒரு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயும் வந்து சேர்ந்தது மகிழ்ச்சி தான். நீங்க மேல பொழிஞ்ச அன்புக்கும் பாசத்துக்கும் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு நீங்க கொடுத்த தீவிர ஆதரவு தான் இந்த ஷோலயே இந்தியாவிலேயே சிறந்த நிகழ்ச்சியா மாறியிருக்கு. ஒரு ஹோஸ்டா உங்க கூட சேர்ந்து பயணிச்சு என்னோட எண்ணங்களையும் அறிவையும் உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது மூலமா என்னாலையும் நிறைய கத்துக்க முடிஞ்சது, அதுக்கு நன்றி. பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் விஜய் டிவி குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா மாத்தின எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற சீசன் ரொம்ப பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்கேன். கமல் பிக் பாஸ்ல இருந்து விலக காரணம் என்ன அப்படின்னு விசாரிச்சோம். அப்ப கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் மேல இருக்க விமர்சனங்களாலேயே ரீசெண்டா ரொம்ப மோசமான விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் ஹோஸ்ட் பண்ற அந்த ரியாலிட்டி ஷோ தான். சமுதாயத்தை குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அண்ட் சின்ன பசங்களை ரொம்ப மோசமா சீரழிக்கிற நிகழ்ச்சி இது. சமூகத்தை கெடுத்துதான் கமல்ஹாசன் கோடி கோடியா சம்பாதிக்கிறார் அப்படின்னு பல டைம் போட்டு புழக்கப்பட்டிருக்காரு கமல்ஹாசன். ஆனாலும் அவர் அடங்கின மாதிரி இல்ல, அந்த விமர்சனத்தை அவர் மனசுல ஏத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. சோ இப்ப பிக் பாஸ் அடுத்த சீசனுக்கு தயாரானாரு கமல்ஹாசன். இதுக்கிடையில போன வாரம் சேனல் சைட்ல இருந்து 8வது சீசன் பத்தி டிபேட் பண்றதுக்காக கமல்ஹாசனை மீட் பண்ணி பேசியிருக்காங்களாம். ஸ்டார்டிங்ல எல்லாம் ஓகே ஆறது மாதிரி இருந்திருக்கு, ஆனா லாஸ்ட்ல சம்பள விஷயத்துலதான் ஏதோ முரண்பாடாகி கமல் இப்போதைக்கு வெளியேறியிருக்கார் அப்படின்னு தெரியுது. கமல் கிட்ட சேனல் சைட்ல இருந்து நடத்த பேச்சுவார்த்தையை பத்தி அவரோட சர்க்கிள் கிட்ட விசாரிச்சப்போ, வர சீசன் எப்படி இருக்கும், ப்ரோமோ ஷூட் எப்ப வச்சுக்கலாம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. எல்லாமே ஓகேவாகி ப்ரோமோ ஷூட் டேட் வரைக்கும் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் நம்மவருக்கான சம்பளம் பத்தி பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு சீசனுக்கும் இன்கிரிமெண்ட் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த வகையில இந்த வாட்டி இன்கிரிமெண்டோட சேர்த்து 150 கோடின்னு நம்மவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா அவங்க ஒத்துக்கல. கிட்டத்தட்ட 25 கோடி கம்மியா கோட் பண்ணினாங்க. ஆனா நம்மவர் அதுக்கு ரெடியா இல்ல. இப்ப அவர் அதிக பண தேவையில இருக்கார். இந்தியன் 2 வசூல் அண்ட் விமர்சன ரீதியில அடி வாங்கிட்ட நிலையில 3வது பார்ட் நல்லா வரணும்னு விரும்புறார். சோ இதுக்காக புதுசா ஷூட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க நம்மவர் அண்ட் சங்கர் காம்போ. இதுக்கான செலவுல பெரிய பகுதியை நம்மவரை ஏத்துக்கிறதா சொல்லிருக்காரு. இது போக தன்னோட ப்ரொடக்ஷன்ல உருவாகிற மத்த படங்களுக்கான செலவும் இருக்கு. அதனால பிக் பாஸ்ல தன்னோட சம்பளத்தை குறைக்க அவர் ரெடியா இல்ல. ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் அதுக்கு இறங்கி வரல, அதனாலதான் வெளியேறிட்டாரு. என்னை வச்சு நல்லா சம்பாதிக்கிறீங்க தானே, அப்புறம் எனக்கு நியாயமா கொடுக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு. ஆனாலும் அதை வெளியில காட்டிக்காம இருக்க தற்காலிகமா விலகிறதா சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் சம்பளம் தான் பிரச்சனை போல. ஸ்கிரிப்ட் நல்லா